வணக்கம் தமிழா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜியில 2007 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை கேட்கப்பட்ட போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, தலைப்பு வர அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல். சரி, நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்? மூணு கொஸ்டின். அதில் 2022 எஸ்ஐ ஓப்பனில் ஒரு கொஸ்டின், 2015 எஸ்ஐ ஓப்பனில் ஒரு கொஸ்டின், 2010 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின். ஓகேவா? அனைத்துமே எஸ்ஐயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்ஐ தான் கேட்பாங்க, பிசி கேட்க மாதிரி நினச்சி பார்க்காம போயிடாதீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகே, பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நேர்மாறல் எதிர்மாறல ஒரு மூணு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வானூர்தி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 45 விமானங்களை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 18 நாட்களில் உற்பத்தி செய்யும் விமானங்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ 2022 எஸ்ஐ ஓப்பனில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நாதி விமானங்கள் இருக்கு. ஸோ விமானம் நாட்கள். ஓகே, அப்போ 45 விமானங்கள் உற்பத்தி செய்ய 5 நாள் ஆகுது. அதாவது 5 நாளில் 45 விமானம் செஞ்சிடும். அப்போ 18 நாளில் நான் எத்தனை விமானம் செய்வேன்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ 5 நாளைக்கு 45 செஞ்சேன்னா அப்போ 18 நாளுக்கு என்ன ஆகும்? இன்னும் எனக்கு அதிகந்தாகும். அப்போ நாட்கள் அதிகமாச்சுன்னா நான் உற்பத்தி செய்யக்கூடிய விமானங்கள் எண்ணிக்கையும் அதிகந்தாகும். அப்போ என்னது? நேர்மாறல். அப்போ நேர்மாறல் அப்படின்னா, ஸோ இந்த கொடுக்கப்பட்ட நம்பரை தலைகில போடணும். ஸோ தலைகில போட்ட எவ்வளோ வரும்? 18/5 இன்ட்டு இந்த 45 பெருக்க வேண்டியதான். ஓகேவா? 18/5 × 45. அப்போ அடிச்சோட வரும் 5 × 9 = 45. ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணும்? 18 9 பெருக்கணும். 18 9 இன்னைக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 162 வரும். ஓகேவா? ஸோ எத்தனை விமானங்கள் தயாரிக்க முடியும்? 162 விமானங்களை தயாரிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி உற்பத்தி பேஸ் பண்ணி வந்தா, உற்பத்தியும் நாட்களும் பேஸ் பண்ணி வந்துச்சு, என்னது? நேர்மாறல். ஸோ நேர்மாறல் அப்படின்னா, ஸோ எந்தாவது ஒன் சைடில் 2 நம்பர் இருக்குல்ல, அந்த 2 நம்பரை தலைகீழாக போடணுங்க, அவ்வளோதாங்க. மித்தப்படி எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் நேர்மாறல் சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்படி கிராஸாக பெருக்கி இதை வகுப்பாங்க. எப்படினாலுமே ஒன்று தான். ஓகே, ஆன்சர் வந்து ஒன்றா தான் வரப்போகுது. சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ உற்பத்தி நாட்கள் அப்போ என்ன வருது? நேர்மாறல். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு வேலையை 8 ஆட்கள் 15 நாட்களில் செய்து முடிக்க முடியும், அதே வேலையை 10 ஆட்கள் செய்தால் எத்தனை நாட்களில் செய்ய முடியும்? கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது என்னது? ஆட்கள் நாட்கள். என்ன வரும்? ஆட்கள் நாட்கள். ஸோ ஃபஸ்ட்டு 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாள் முடிக்கிறாங்க. சார் அது என்ன பண்ணுறாங்க? அப்போ 10 பேர் செஞ்சிருந்தாலும் எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்போ இங்கே என்ன ஆகுது? ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அப்போ ஆள் அதிகமாயிட்டு என்னக்கு என்ன ஆகும்? 4 குறையும். ஓகேவா? எப்பயுமே ஆட்கள் நாட்கள் வந்தாலும் எதிர்மாறலாங்க. ஆட்கள் நாட்கள் வந்தாலும் எதிர்மாறல் தான். அப்போ ஆட்கள் நாட்கள் வந்து என்ன பண்ணும்? எதிர்மாறல் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணி பெருக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நேர்மாறல் வந்து என்ன பண்ணியிருப்போம்? இது தலைகீழாக போடுவோம். பட் இது எதிர்மாறல் தான். இப்போ எதிர்மாறினா தலைகீழாக போட தேவையில்லை, அப்படியே வகுத்தல் போட்டு பெருக்க வேண்டியதான். இப்போ அடிக்கலாம். 3 × 5 = 10. 1 × 2 = 4 × 8. ஓகேவா? அப்போ 4 × 3 எவ்வளோ வரும்? 12 நாட்கள். ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? அவ்வளோதான், ஆட்கள் நாட்கள். ஓகே, அப்போ ஆட்கள் நாட்கள் வந்தாலே கம்பல்சரினது எதிர்மாறல் தான். அப்போ எதிர்மாறலாம் அப்படியே அடித்து போட வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. 40 துளைகளை 20 பேர் சேர்ந்து 60 நாட்களில் போட முடியும், அப்படி என்றால் 10 பேர் சேர்ந்து 20 துளைகளை எவ்வளவு நாட்களையும் போட முடியும் கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்கும், ஆட்கள் நாட்கள், உற்பத்தி நாட்கள். பட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ துளைகள் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, நாட்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 3 கண்டென்ட் வருது. அப்படினாலே ஸோ என்ன பண்ணணும்? டேரெக்டாக வேற ஃபார்முலா வந்துடும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சித ஃபார்முலா. மேன் 1, டே 1, ஹவர் 1, ஒர்க் 1. ஓகேவா? எம்னா மேன், மேன் ஆட்கள், நாட்கள், மணி, வேலை. சிந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 போடுறேன், எம் 2, டி 2,
ஹச் டு ஒர்க் டு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஃபார்முலா தான். இங்கே மணிங்கிறது கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும், அப்புறம் ரூல்ஸ் கிடையாது. மணிக்கு இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. சில கொஸ்டின்ல ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க. இது வந்து பொதுவான ஃபார்முலா தான். இதை மதிப்பு கொடுக்கலனாலும் போட தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி கொடுக்கல, அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ எம்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆட்கள். எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர். எத்தனை நாள்? 60 நாள். எவ்வளோ வேலையை பார்க்குறாங்க? 40 துளைகள் போடுறாங்க. அதாவது ஆட்கள், நாட்கள், மணி, இதை தவிர வேற ஏதாவது வந்தாலே அது வேலை தான். ஓகேவா? ஆட்கள்னா தெரிஞ்சிடும், இத்தனை பேர் செஞ்சுக்கிறாங்க, இத்தனை ஆட்கள் பார்க்குறாங்க அப்படின்னா ஆட்கள். நாட்கள்லாம் தெரியும், 10 நாட்கள், 20 நாட்கள் அவங்களும் சொல்லுவாங்க, அப்போ அது நாட்கள். மணினா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அது மணி. இதை தவிர வேறு எது வந்தாலும் அதுனா அது ஒர்க்கு. ஓகேவா? அப்போ இங்கே 40 துளைகளை போயிருக்கேன்னா வரும், ஆள்லி வராது, நாள்லி வராது, மணிலையும் வராது, இதில் வரும், ஒர்க்கில் தான் வரும் 40. ஸோ ஒர்க்கு மட்டும் கீழே போடுங்க, மே தள்ள மதிப்பு மேலே தான் போடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 20 துளை. அப்போ 20 துளைனா வேலை, எத்தனை நாள் போட்டு முடிப்பாங்க? அப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? ஸோ இப்போ சமம் வந்துச்சுன்னா மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அப்படி அடிச்சுக்கலாம். 1 20 60, 2 20 40. அடுத்து 1 0 1 0, 1 2 1 2. அப்போ என்ன வரும் ஆன்சரு? 60 நாட்கள். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 60 நாட்கள். சாவளதாங்க, ஓகே, புரியுதுங்களா? சார், அப்போ இங்கே என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண 2க்கு மேலே 3 கிட்ட வந்துருச்சு. 3 தகவல் வந்தாலும் சரி, 4 தகவல் வந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணாலும் போகும் டேரெக்டாக ஆன்சர் வந்து. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க்கோட மதிப்பு மட்டும் கீழே போடணும், மற்ற எல்லா மதிப்பு மேலே போடணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சு வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இப்போ நேர்மாறல். இப்போ நேர்மாறல் எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஸோ நேர்மாறல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை விலை, எண்ணிக்கை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறல வரும். ஸோ ஓகேவா? ஸோ 10 ஆப்பிளோட விலை 100 ரூபா, அப்போ 20 ஆப்பிளோட விலை எனக்கு என்ன வரும்? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின், எண்ணிக்கை விலையும் நேர்மாறல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொலைவும் நேரமும், தொலைவும் நேரமும் எனக்கு என்ன வரும்? நேர்மாறல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் மதிப்பு, சதவீதமும் மதிப்பும் மேக்ஸிமம் இதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணும். சதவீதம் மதிப்பு, சதவீதம் மதிப்பு வந்தாலே என்னது? நேர்மாறல் தான். நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம், நல்லா யோசிச்சுக்கணும். சதவீதம் மதிப்பு, ஓகேங்களா? சார், அடுத்துங்கிறப்ப இன்னும் வேற என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்து பாரு, உற்பத்தியும் நாட்களும், உற்பத்தியும் நாட்கள் வந்தனது நேர்மாறல் தான். ஸோ அதே பார்த்தீங்கன்னா கட்டிடத்தின் உயரம், அதோட நிழலோட நீளம், ஸோ இதை வந்தாலும் அது நேர்மாறல் தான். ஸோ இப்போ அதே மாதிரி எதிர்மறை என்ன சார் வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பல்சரியாக வரக்கூடியது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் மேக்ஸிமம் ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தையில் வந்தாலே அது நேர்மாறல் தான். அப்போ நேர்மாறல் என்ன பண்ணும் சார்? அந்த 2 நம்பரை தலைகளை போட்டு அடித்து ஆன்சர் பண்ணும், அவ்வளோதான். இப்போ எதிர்மறை என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆட்கள் நாட்கள், ஆட்கள் நாட்கள் வந்தாலும் அது எதிர்மாறல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமும் நேரமும், வேகமும் நேரமும் என்ன வரும்? எதிர்மாறல். ஓகே, அடுத்து என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கமும் வரியும், பக்கமும் வரி எனக்கு என்ன வரும்? எதிர்மாறல். ஓகே, வேகமும் நேரமும் எதிர்மாறல் தான், பக்கமும் வரியும் எதிர்மாறல் தான். ஓகேவா? இதெல்லாம் கம்பல்சரின் அது எதிர்மாறல். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்பாங்க. ஸோ ஓகே, பாருங்க, அப்போ நேர்மாறல் எதாவது வருது, எதிர்மாறல் என்னென்ன வருது. ஸோ எதிர்மாறல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? எதுவுமே பண்ணாமல் அப்படி ஆன்சர் பண்ணுவோம். நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? தலைகளை திருப்பி போட்டு அடிப்போம், அவ்வளோதாங்க வித்தியாசம். ரொம்ப சிம்பிளான டாபிக். இந்த கொஸ்டின் வந்தால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.